ஜெபம் செய்வோம் அன்பு நிறைந்த தாயும் தந்தையும் ஆகியவை வாய்ந்த அருமையான காலை நேரத்திற்காக நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணினிமை போல் பாதுகாத்து வந்தீர் அவருடைய பலவீனத்திலும் சுகவீனத்திலும் பலன் தந்து சுகம் தந்து எங்களை வழி நடத்தினீர் பாதுகாத்தீர் அதற்காக நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் தகப்பனே இப்பொழுதும் இந்த வழிபாட்டின் துவக்கம் முதல் நிறைவு வரையிலும் நாங்கள் பாடுகின்ற பாடல்களையும் வாசிக்கின்ற திருமறை பகுதிகளையும் தியானிக்க இருக்கின்ற நம்முடைய வார்த்தைகளையும் நீர் ஆசீர்வதித்து தந்தருளுவோம் உம்மை நாங்கள் முழுவதுமாய் உணர்ந்து கொண்டு மற்றவர்களுக்கு அறிவிக்கவும் நீர் எங்களை பயன்படுத்தியருள உமது கரத்திற்குள்ளாக அர்ப்பணிக்கின்றோம் இந்த வழிபாட்டின் துவக்கம் முதல் நிறைவு வரையிலும் உமது அருட்கரத்தினால் வழி நடத்தியருளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த வழிபாட்டிற்கு ஆரம்பமாக பாமாலைகளிலே 264வது பாமாலை பாடல் நல்மேய்ப்பர் என்கின்ற பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர் நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கவர்களாவோம் சத்தியம் நமக்குள் இராது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய பரம பிதாவாகிய சர்வவல்லமுள்ள கடவுளுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவருடைய சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடே அறிக்கையிட கடவுளுடைய வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது நாம் எக்காலத்திலும் கடவுளுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான நன்மைகளுக்காக நன்றி செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை அறிவிக்கவும் அவருடைய மகா பரிசுத்த வார்த்தைகளை கேட்கவும் நம்முடைய உடலுக்கும் ஆன்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இந்த வேளையில் பாவங்களை அறிக்கை செய்வது உகந்த கடமையாக இருக்கிறது ஆகையால் நாம் யாவரும் சுத்த இதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில்
ஒன்றாக இணைந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவரை வேண்டிக் கொள்வோம். யாவரும் ஜெபநிலையில் இருப்போம். பொதுவான பாவறிக்கையை சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்வாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நடந்தவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமீன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமுள்ள கடவுள் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவர்தம் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது மக்களுக்கு பாவ விமோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனந்திரும்பி தமது பரிசுத்த நற்செய்தி உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கும். இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஆசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனந்திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்தாவி அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமீன். யாரும் சேர்ந்து கர்த்தருடைய ஜபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்கள் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமென்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமேன். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமீன். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். இந்த நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பகுதி யோனா எழுதின புத்தகம் 4:1-11 யோனா எழுதின புத்தகம் 4:1-11 யோனாவுக்கு இது மிகவும் விசனமாயிருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆ கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இதன் நிமித்தம் நான் உன்முன்னே தர்ஷிக்கு ஓடிப்போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவருமாய் தீங்கும் மனஸ்தாபம் படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். இப்போதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலாயிருக்கிறது நல்லதோ என்றார். பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்கப் போகிறதை தான் பார்க்கும் மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்திருந்தான். யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்கலாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளையிட்டு கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். மறுநாளிலே கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது. அதனால் அது காய்ந்து போயிற்று. சூரியன் உதிந்து போகும் தேவன் உஷ்ணமான கிழக்கு காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதின் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலாயிருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தமும் எரிச்சலாயிருக்கிறது நல்லதுதான் என்றான். அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும்
நீர் வளர்க்காததும் ஒரு ராத்திரிலே முளைத்தும் ஒரு ராத்திரிலே அழிந்து போனதுமான ஆமணுக்காக பரிதபிக்கிறாயே. வலதுக்கும் இடதுக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினைவுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பகுதி வாசி முடிதாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலர் நடபடிகள் 8:26-40. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய காந்தேக் என்பவளுக்கு மந்திரியும் அவருடைய பொக்கிசம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்து கொண்டிருந்தான். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோடு உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்தரிக்கவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டுக்குட்டியைப் போல அவர் தமது வாயை திறவாது இருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்பதை மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அப்பொழுது பிலிப்போ பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான். அதற்கு பிழைப்பு, நீர் முழு இதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிழைப்போ மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீர் இறங்கினார்கள். பிழைப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடு தன் வழியே போனான். பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு அவ்விடத்திலிருந்தே பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிற வரையில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தான். வசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. Oh.
வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி மத்தேயு 22வது அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 14 வரை. மத்தேயு 22வது அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 14 வரை. இயேசு மீண்டும் அவர்களை பார்த்து ஓமைகள் வாயிலாக பேசியது, விண்ணரசை பின்வருமாறு நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். அரசர் ஒருவர் தம் மகனுக்கு திருமணம் நடத்தினார். திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்களை கூட்டிக் கொண்டு வருமாறு அவர் தம் பணியாளர்களை அனுப்பினார். அவர்களோ வர விரும்பவில்லை. மீண்டும் அவர் வேறு பணியாளர்களிடம், நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன், காளைகளையும் கொழுத்த கன்றுகளையும் அடித்து சமையல் எல்லாம் தயாராயுள்ளது, திருமணத்திற்கு வாருங்கள் என அழைப்பு பெற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருட்படுத்தவில்லை. ஒருவர் தம் வயலுக்கு சென்றார், வேறு ஒருவர் தம் கடைக்கு சென்றார், மற்றவர்களோ அவர்களுடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள். அப்பொழுது அரசர் சினமுற்று தம் படையை அனுப்பி அக்கொலையாளிகளை கொன்றொழித்தார். அவர்களுடைய நகரத்தையும் தீக்கிரையாக்கினார். பின்னர் தம் பணியாளர்களிடம், திருமண விருந்து ஏற்பாடாகியுள்ளது, அழைக்க பெற்றவர்களோ தகுதியற்று போனார்கள், எனவே நீங்கள் போய் சாலையோரங்களில் காணும் எல்லாரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள் என்றார். அந்த பணியாளர்கள் வெளியே சென்று வழியில் கண்ட நல்லோர் தீயோர் யாவரையும் கூட்டி வந்தனர். திருமண மண்டபம் விருந்தினரால் நிரம்பியது. அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவனை கண்டார். அரசர் அவனை பார்த்து, தோழா, திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார். அவனோ வாயடைத்து நின்றான். அப்போது அரசர் தம் பணியாளர்களிடம், அவனுடைய காலையும் கையையும் கட்டி புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். இவ்வாறு அழைப்பு பெற்றவர்கள் பலர், ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே, உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன். நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய ஆதி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் ஒப்புவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோர் எழுந்து எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கேறி சர்வலமுள்ள பிதாவாகிய கடவுளுடைய வலது பார்சல் விற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரிழந்தோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியாரை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசபையும் பரிசவான ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்ததிலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன்.
ஆமீன். ஜெபநிலையில் இருப்போம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்கள் இருக்கிறங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமீன். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும், உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும், உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும். நீ தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியும், உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். பராபரணை எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். இன்றைக்குரிய சுருக்க ஜபத்தை நாம் ஏறெடுப்போம். திருத்துவ திருநாளுக்கு பின் வருகிற 12 ஞாயிறு. சர்வ வல்லமுள்ள நித்திய கடவுளே, நாங்கள் ஜபம் பண்ணும் முன்னே எங்கள் ஜபத்தை கேட்க ஆயத்தமாயிருக்கிறீர். நாங்கள் விரும்புகிறதிலும் பெறத்தக்கதிலும் அதிகமாய் கொடுத்து வருகிறீர். எங்கள் மேல் உமது இரக்கத்தை சம்பூர்ணமாய் பொழிந்தருளி எங்கள் மனசாட்சிக்கு பயம் உண்டாக்குகிற குற்றங்களை மன்னித்து உமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாக இயேசு கிறிஸ்தின் புண்ணியத்தினாலும் மத்தியஸ்தத்தினாலும் மாத்திரம் கேட்டுக்கொள்ளக்கூடிய நன்மைகளை எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். தொடர்ந்து நாம் ஜபிப்போம். சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்வோம். சமாதானத்து காரணரும் ஏக சிந்தை விரும்புகிறவருமாகி கடவுளே, உமை அறிவதே நித்திய ஜீவன், உமை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற நமது அடியாராகிய நாங்கள் எந்த பகைவருடைய வல்லமைக்கு பயப்படாது இருக்கும்படியாக எங்கள் பகைவர்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களின்றும் எங்கள் ரத்ரா கர்த்தராக இயேசு கிறிஸ்து வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளும். ஆமீன். தேவ கிருபைக்காக ஜபிப்போம். சர்வல்லமுள்ள நித்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகி ஆண்டவரே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாக இருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினால் நடத்திவிட வேண்டும் என்று எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். திருச்சபைக்குரிய அறிவிப்புகள். இந்த பெருந்தொற்று காலத்தில் அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை கவனமாக பின்பற்றும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். பணி செய்கிற இடங்களிலேயும் பயணங்களிலேயும் மறவாமல் முகமி மாஸ்க் அணியுங்கள். தடுப்பூசி போட்டுக்கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட வேண்டுகிறேன். 9வது, 10வது, 11வது, 12வது வகுப்பு படிக்கிற பிள்ளைகளுக்கு பள்ளி திறந்து பள்ளிக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிட்டியிருக்கிறபடியினால் இளம் வாலிப பிள்ளைகள் மிகவும் கவனமாக இருந்து உங்களுடைய படிப்பை தொடரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இந்த அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை நீங்கள் பின்பற்றி பாதுகாப்பாய் இருக்கும்படி நலமோடு இருக்கும்படி உங்களை அன்போடு கூட வேண்டுகிறோம். ஞாயிறு விவிலிய வகுப்பு, சண்டே பைபிள் கிளாஸ் ஃபார் சில்ட்ரன், யூடியூப் சேனல் இணையத்தின் வழியாக இன்று வழிபாட்டுக்கு பிறகு பகல் 11 மணிக்கு ஒளிபரப்பப்படுகிறது. பிள்ளைகளை அன்போடு கூட அழைக்கிறோம். பெற்றோர்
தங்களுடைய பிள்ளைகளை இந்த சண்டே பைபிள் கிளாஸ் விவிலிய வகுப்புக்கு உற்சாகப்படுத்தும்படி உங்களை அன்போடு கூட வேண்டிக் கொள்கிறோம். இன்று மாலை 4:30 மணிக்கு நல்மேப்பர் சமூக கூடத்தில் குட் ஷெப்பர்ட் பாரிஷ் ஹால் ஏசி ஹாலில் திடப்படுத்தல் வகுப்பு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. திடப்படுத்தல் வகுப்பில் ஏற்கனவே பங்கு பெறுகிற பிள்ளைகள் அல்லது இன்னும் பெயர் அளிக்காதவர்கள் பெயர் அளிக்க விரும்பினால் பங்கு பெற விரும்பினால் நீங்கள் இன்று மாலை 4:30 மணிக்கு பாரிஷ் ஹாலில் வந்து கூடும்படி வகுப்பிலே பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். நற்செய்தி பணி செய்வது நம்முடைய திருச்சபையின் தலையாய கடமையாய் இருக்கிறது. ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவருடைய நற்செய்திக்காக உழைக்கவும் ஜெபிக்கவும் அழைக்கப்படுகிறோம். ஆகவே நம்முடைய சென்னை பேராயத்தினுடைய கிராம பகுதிகளிலே நம்முடைய நற்செய்தி பணியாளர்கள் மிஷினரிகள் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த பெருந்தொற்று காலங்களிலேயும் அவர்களுடைய பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் அவர்களை உங்களுடைய ஜபங்களில் நினைவு கூறும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். மட்டுமன்றி நற்செய்தி பணி சிறப்பு உரை காணிக்கைகளை நீங்கள் படைக்கும்படி அன்போடு கூட வேண்டுகிறேன். ஒருவேளை நீங்கள் அந்த சிறப்பு உரை காணிக்கையை கொண்டு செல்லாவிட்டால் நீங்கள் வெள்ளை உரையிலேயே கூட நற்செய்தி பணிக்காக என்று எழுதி படைக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஏற்கனவே அறிவித்தபடி கல்லூரியிலே நமது தென்னிந்திய திருச்சபை சேர்ந்த கல்லூரிகளிலே விண்ணப்ப படிவங்கள் வழங்கப்படுகிறது. ஈவாட் விமன் கிறிஸ்டியன் காலேஜ் மெல்ரோசோபுரத்தில் யூஜி பிஜி ரெண்டு பயிற்சிகளும் வழங்கப்படுகிறது. இளங்கலை பட்டத்தில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் பிகாம் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அண்ட் மேனேஜ்மெண்ட் பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ் கிளினிக்கல் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் இவைகள் வழங்கப்படுகின்றன. பிஜி ப்ரோக்ராமில் எம்ஏ இங்கிலீஷ் எம்காம் பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. நீங்கள் பயன்பெறும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். உதவிகள் தேவைப்படுமானால் நம்முடைய திருச்சபையினுடைய ஆயரம்மா திருமதி நிலோஃபர் அவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நமக்கு அருகாமையில் இருக்கிற எப்பாஸ் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் இருக்கிற சிஎஸ்ஐ பிஷப் நியூபிகின் காலேஜில் பிஎட் டிகிரி கோர்ஸ் வழங்கப்படுகிறது. இந்த மாதம் 31ஆம் தேதி விண்ணப்பிப்பதற்கு இறுதி நாள், லாஸ்ட் டேட் ஃபார் அப்டெய்னிங் அப்ளிகேஷன் ஃபார் பிஎட். ஆகவே பிஎட் கோர்ஸ் படிக்க விரும்புகிறவர்கள் உடனடியாக கல்லூரிக்கு சென்று நீங்கள் விண்ணப்பிக்கலாம். தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பிள்ளைகளுக்கு அரசு வழங்குகிற அந்த கல்வி உதவித்தொகை ஸ்காலர்ஷிப் கல்லூரியிலே பெற்றுத்தருவதற்கு ஒழுங்கு செய்கிறார்கள். கல்யாணி ஹாஸ்பிட்டலில் இருக்கிற காலேஜ் ஆஃப் நர்சிங்கில் 3 வருட ஜென்ரல் நர்சிங் பயிற்சியும் 4 வருட பிஎஸ்சி நர்சிங் பயிற்சியும் வழங்கப்படுகிறது, விண்ணப்பிக்கலாம். அதேபோல் ரெய்னி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்லேயும் 3 வருட ஜென்ரல் நர்சிங் பயிற்சி வழங்கப்படுகிறது. ஈகாட்டில் இருக்கிற ஸ்கூல் ஆஃப் நர்சிங்கில் ஆக்சிலரி நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி கோர்ஸ் பெண்களுக்கான இந்த பயிற்சி 2 வருட பயிற்சி வழங்கப்படுகிறது. தகுதியுடையவர்கள் விருப்பமுடையவர்கள் இதில் பங்கு பெறலாம். இந்த வகுப்புகளெல்லாம் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் இந்த பயிற்சிகள் தொடங்க இருக்கிறது. இந்த வாரத்தில் பிறந்தநாள் காணுபவர்கள் இன்று ஆகஸ்ட் 22ஆம் தேதி மிஸ்டர் ஜே ஃபியோதர் ஹெர்மன் ஜேக்கப், மிஸ்ஸஸ் ஏஞ்சலின் சுதா, மிஸ்ஸஸ் ஷெரின் நவீன், ஜே அகஸ்தியா, ஆர் ரஃபீனா ரமோத், எஸ் எஸ்தர் கீதா, டெபோரா ரியா, நவீன் ஏசா, நிதின் ஜேக்கப். 23ஆம் தேதி மாஸ்டர் அகஸ்டின் ஜோன்ஸ், மிஸ்டர் டி ரவி டேனியல், மிஸ்டர் ஜி சாமியல் ராஜ், மிஸ்ஸஸ் நிர்மலா பாஸ்கரன், டி ஏஞ்சலின் கிங்ஸ்டீனா, டி கவிதா ராணி,
எஃப் சுரேஷ், வி அகஸ்டின். 24ஆம் தேதி மிஸ்ஸஸ் ரோஸ்லின் லிடியா, மிஸ்ஸஸ் ஜெசிகா ஜெனிஃபர், ஏ எட்வின் ராஜ், ஆண்ட்ரூ கிருபாகரன் சார்ல்ஸ், இவானா அனி டியூ, ரியான் ஷாண்டி சில்வா, ஜான் சாமியல், ஜி சாமியல் சிவகுமார். 25ஆம் தேதி மிஸ்ஸஸ் நான்சி கிளாரா சுகந்தி, மிஸ்டர் ஆர் தங்கமணி, மிஸ்டர் பி தங்காராஜன், ஐ ஜெர்மாயா கேலப், கீதா சூசன், ஜே மார்கரெட் பிரசில்லா. 26ஆம் தேதி மாஸ்டர் எஸ் லெவின், மிஸ்டர் வி ஆனந்த், மிஸ்ஸஸ் எமி செல்வி, மிஸ்ஸஸ் வசந்தகுமாரி, மிஸ்ஸஸ் வி மேரி புஷ்பம், டாஃப்லின் ட்ரஃபினா, என் பிரசில்லா கிளாடி செல்வகுமாரி, ஜி நான்சி ஞானத்தாய். 27ஆம் தேதி மிஸ்டர் எஸ் எம் சாலமன், மிஸ்ஸஸ் ஜே வி ஈவ்லின் பிரியா, ஜே ஷிஃப்ரா, ஹெலன் இனிய செல்வகுமார், எம் ஆனா ஷாரன், அனுபமா, ஜி ரீனா ஆட்லின், எஸ் எலிசபெத், ஏ மனோஜ்குமார், ஜோனத்தான் ரோஹன் மார்டின். 28ஆம் தேதி மிஸ்ஸஸ் ரீட்டா ஞானசௌந்தரி, மிஸ்ஸஸ் அனிஷா சூசன்னா தியோடர், மிஸ்ஸஸ் மஞ்சுளா ரான்சூர், மிஸ்ஸஸ் பொன்னம்மா சாமியல், மிஸ்ஸஸ் அகிலா சமாதானம், மிஸ் ஷீபா, மிஸ்டர் ஜே ஜேசுதாஸ், எம் டீனா ரூத், ஆர் ஏஞ்சல் ஜெனிஃபர், ஜே லெஸ்லி தாம்சன், ஜி வின்சென்ட் எட்வின் ராஜ், பி எட்வர்ட் ராஜ் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். பிறந்தநாள் காணுகிற இந்த அன்பு சகோதர சகோதரிகளை, தம்பி தங்கைகளை, குழந்தைகளை நன்மை பெறாலே திருச்சபை குடும்பத்தின் சார்பாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறோம். இந்த வாரத்தில் திருமண நாள் காணுபவர்கள் ஆகஸ்ட் 22 இன்று மிஸ்டர் டி சைமன் கலைச்சந்திரன், மிஸ்ஸஸ் மாலா, மிஸ்டர் டிக் கொன்சால்வெஸ், மிஸ்ஸஸ் ஈவ்லின் பிரியா, மிஸ்டர் ராஜசேகர், மிஸ்ஸஸ் மேரிட்டா புஷ்பராணி, மிஸ்டர் கோயில்பிள்ளை டேவிட், மிஸ்ஸஸ் கண்மணி, மிஸ்டர் ஜே எஸ் அன்புராஜ், மிஸ்ஸஸ் மேரி சுபிதா எலிசபெத் தம்பதியர். 23ஆம் தேதி மிஸ்டர் பிரேம்குமார் ஹென்றி, மிஸ்ஸஸ் ஹில்டா ரிபேகா, மிஸ்டர் எம் மில்கி ஐசக், மிஸ்ஸஸ் வளர்மதி, மிஸ்டர் கிங்ஸ்லி அப்போலோ, மிஸ்ஸஸ் பிரேமா பாலின் ஜெனிஃபா தம்பதியர். 24ஆம் தேதி மிஸ்டர் டி தேவப்பிரியம் சார்ல்ஸ், மிஸ்ஸஸ் எப்சி பாய், மிஸ்டர் ரவிக்குமார், மிஸ்ஸஸ் பிரபா, மிஸ்டர் எஸ் கர்ணன், மிஸ்ஸஸ் ஆண்ட்லின் சுபா, மிஸ்டர் பி சார்ல்ஸ், மிஸ்ஸஸ் செல்வி தம்பதியர். 26ஆம் தேதி மிஸ்டர் கே கிரிதயாளன், மிஸ்ஸஸ் மேரி, மிஸ்டர் எம் குமார், மிஸ்ஸஸ் ஜீவலதா, மிஸ்டர் ஜூலியன் ராஜு மார்டின், மிஸ்ஸஸ் அலெக்சாண்ட்ரியா தம்பதியர். 27ஆம் தேதி மிஸ்டர் எம் எஸ் டி விஸ்வநாதன், மிஸ்ஸஸ் ஜெனிஃபர், மிஸ்டர் எஸ் ஜான் தனதுரை, மிஸ்ஸஸ் சாந்தி, மிஸ்டர் எம் சார்ல்ஸ், மிஸ்ஸஸ் சரிதா தம்பதியர் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். திருமண நாள் காணுகிற இந்த சகோதர சகோதரிகளை திருச்சபையின் சார்பாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறோம். திருமண அறிவிப்பு. தெரிந்த திருச்சபை, சென்னை பேராயம், மயிலாப்பூர் குருசேகரம், நல்மேப்பர் ஆலயம். நம்முடைய சபையை சேர்ந்த திரு அசரையா பால்ராஜ், திருமதி ஜான் சி அவர்களுடைய மகன் திரு சாமியல் பொன்ராஜ் என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை, திருநெல்வேலி பேராயம், மகாராஜநகர் குருசேகரம், தூய திருத்துவ ஆலய சபையை சேர்ந்த திருமதி ரூத், காலம் சென்ற எஸ் மதன் அவர்களுடைய மகள் செல்வி ஜாக்குலின் என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. மிஸ்டர் சாமியல் பொன்ராஜ், மிஸ் ஜாக்குலின் ஆகிய இருவரும் இத்தூய திருமணத்தில் ஒன்றாக இணையக்கூடாதபடி நியாயமான தடை காரணம் தெரியுமானால் அதை சபையின் ஆயருக்கு எழுதி தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. நம்முடைய திருச்சபையை சேர்ந்த திரு எஸ் தேவதாஸ், திருமதி ரோனல் வில்சி பாய் அவர்களுடைய மகன் டாக்டர் கிங்ஸ்டன் மேன்வெல் என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை, மதுரை ராமநாதபுரம் பேராயம், சாத்தூர் குருசேகரம், சாத்தூர் தூய பவுல் ஆலய சபையை சேர்ந்த டாக்டர் ஜி ஏபர்ட் லிவிங்ஸ்டன், டாக்டர் ஈவ்லின் டயானா அவர்களுடைய மகள் செல்வி டாக்டர் ஜிபி லிவிங்தா என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. டாக்டர் கிங்ஸ்டன் மேனுவல், டாக்டர் ஜிபி லிவிங்தா ஆகிய இவருவரும் இத்திருமணத்தில் ஒன்றாக இணையக்கூடாதபடி நியாயமான தடை காரணம் தெரியுமானால் அதை சபையின் ஆயருக்கு எழுதி தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 2ஆம் அறிக்கை. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த பெருந்தொற்று காலங்களிலே உம்முடைய அருள்
எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறதற்காக நன்றி. நாங்கள் பெற்றுக்கொண்ட சுகத்துக்காக நலனுக்காக உம்முடைய சமூகத்தில் நன்றி படைக்கிறோம். இப்பொழுதும் பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற உமது பிள்ளைகளை இரக்கமாய் கண்ணோக்கியருளும். அவர்களுக்கு மற்றொரு ஆண்டை பரிசாக தந்திருக்கிறீர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி படைக்கிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் நீர் பாதுகாத்து கொண்டதற்காகவும் நீர் கொடுத்த அனைத்து நன்மைகளுக்கு ஆசீர்வாதங்களுக்காகவும் வழிநடத்துவதற்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டிலையும் கடம் பிடித்து வழிநடத்தும். இதைப்போல பல பிறந்த நாட்கள் திருமண நாட்களை காணும்படி நல்வாழ்வினையும் ஆரோக்கியத்தையும் நீடி ஆயுசு நாட்களையும் கட்டளிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். திருமணத்துக்காக ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக நம்முடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவர் இந்த வாலிப பிள்ளைகளை இரக்கமாய் கண்ணோக்குவீராக. குடும்ப வாழ்வை குறித்து சிந்தித்து அதற்காக தங்களை அர்ப்பணித்து உம்முடைய பார்வையில் ஒரு நல்ல குடும்பத்தை கட்டுவதற்கு கர்த்தர் கிருபை தாரும். காணா ஒரு கல்யாணத்தில் பிரசன்னராயிருந்தது போல இந்த குடும்பங்களிலே நீர் பிரசன்னராயிருந்து இந்த பிள்ளைகளை வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவர் ரட்சகர் இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டுகிறோம் பிதாவே, ஆமீன். பாமாலையில் 212வது பாடல். பகலோன் கதிர் போலுமே இயேசுவின் ராஜரீகமே, பூலோகத்தில் வியாபிக்கும் நீடூழி காலம் வர்த்திக்கும் என்ற பாடலை நாம் பாடுவோம். கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துக்களை தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் தோத்திரம், குட் மார்னிங். வருகிற ஞாயிறு நம்முடைய பெண்கள் ஐக்கிய குழுவினர் வழிபாட்டிலே பங்கு பெற்று ஆண்டருடைய திருப்பெயரை போற்ற ஆயத்தமாக இருக்கிறார்கள். இந்த நாளிலே திருச்சபையினுடைய ஒழுங்கின்படி ப்ளூராலிட்டி, காமன் ஹியூமானிட்டி அண்ட் ஃபெய்த் ஷேரிங், பன்மைத்தன்மை, மானுட பொதுமையும்
பற்றுறுதி பகிர்வம். நாம் வாழ்கிற சூழலில் இது பல் சமய பல கலாச்சார நிறைவின் ஒரு சூழலில் நாம் வாழ்கிறோம். இதில் பொதுவான மானுடமும் நம்முடைய விசுவாசத்தை மற்றவரோடு படைப்பனைத்தோடு எவ்வாறு பகிர்ந்து கொள்வது என்பதையும் குறித்து நாம் இந்த நாளில் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி சிறிய ஜபம் ஏறெடுப்போம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நம்முடைய திருவார்த்தைகளை நாங்கள் தியானிக்கிற பொழுது எங்களோடு கூட பேசுவீராக. இன்று மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை மறவாமல் படித்து புரிந்து கொண்டு உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க உம்முடைய அருளை நிறைவாக தந்தருளுவீராக. எங்கள் ஆண்டவர் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கால சூழல், சமூக சூழல் பல் சமய பல்வேறு விதமான கலாச்சார பலமொழி பேசுகிற பல இனங்களை சேர்ந்த மக்கள், பல கொள்கைகள் கோட்பாடுகள் சித்தாந்தங்களை உடைய மக்கள் அனைவரும் ஒரு சூழலில் வாழுகிற ஒரு மையமாக இருக்கிறார். இந்த பல் சமய பல கலாச்சார சூழலில் கடவுளுடைய பிள்ளைகளாக இறை மக்களாக கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை ஏற்றுக்கொண்டவர்களாக நம்முடைய வார்த்தைகளிலேயும் செயல்களிலேயும் நாம் எவ்வாறு சாட்சி பகர முடியும் என்பதை குறித்து நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இப்படி நாம் சிந்திக்க தோணுகிற வேளையில் ஒரு கேள்வி எழும்புகிறது. இந்த பல் சமய சூழலில் கிறித்துவத்தின் தனி இயல்பு என்ன, சிறப்பு இயல்பு என்ன, யூனிக்னஸ் ஆஃப் கிறிஸ்டியன் ஃபெய்த், கிறிஸ்துவ விசுவாசத்தினுடைய தனி சிறப்பு என்ன என்கிற கேள்வி எழும்புகிறது. அதே வேளையில் பொதுவான மானுடத்தை பற்றி நாம் சிந்திக்கிற போது இயேசு ஆண்டவர் இறையரசின் வழியாக பரலோக ராஜ்யத்தின் வழியாக தொடங்கியிருக்கிற புதிய மானுடம், நியூ ஹியூமானிட்டி, இயேசு கிறிஸ்துவின் வழியில் தொடங்கப்பட்டிருக்கிற புதிய மானுடம் எப்படிப்பட்டது என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இவைகளை மனதில் இருத்தி இன்றைக்கு நாம் படித்த பாடங்களிலிருந்து ஒரு சில கருத்துக்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது திருமறை பாடத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். யோனா திருக்கரின் புத்தகம், இன்றைக்கு நாம் படித்த பகுதி யோனா 4:11 இந்த பகுதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால், God's mercy is common to all, கடவுளுடைய கருணை அனைவருக்கும் பொதுவானது. கடவுளின் கருணை, இரக்கம், அருள் அனைவருக்கும் பொதுவானது என்கிற கருத்தை இந்த பகுதி வலியுறுத்துகிறதா இருக்கிறது. யோனா தீர்க்கதரிசி நினிவே மாநகரத்தில் வாழ்ந்த மக்கள் நெறிகட்டவர்களாக போய் பாவ சேற்றிலே உழன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழலில் கடவுளுடைய நியாய தீர்ப்பு இருக்கிறது, அவர்களுக்கு அழிவு வரப்போகிறது என்கிற கடவுளின் செய்தியை சொல்வதற்காக கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டு அனுப்பப்பட்டார். ஆனால் அவர் உடனடியாக அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை, தப்பி செல்ல விரும்பினார். ஆயினும் கடவுள் அவரை பிடித்து மீண்டுமாக அனுப்புகிறார். யோனா 2 ஆண்டவரின் வாக்கை பெற்றவராக நினைவேவுக்கு செல்லுகிறார். நாம் இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தை வாசிக்கிற போது கடவுள் இவ்வுலகிலே வாழுகிற மக்கள் இழிநிலைக்கு தள்ளப்படுகிறது, பாவத்திலே உழன்று போகிற போது அவர்கள் மீட்கப்பட வேண்டும், வாழ்வு அடைய வேண்டும் என்பதில் எவ்வளவு கரிசனை உள்ளவராக இருக்கிறார் என்பதை காண்பிக்கிறார். கடவுள் இஸ்ரவேல் மக்கள் மீது மட்டுமல்ல,
உலகிலே வாழுகிற அனைத்து மக்கள் மீதும் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய வாழ்வையும் வளத்தையும் விரும்புகிறவராக இருக்கிறார். அவருடைய நல்வாழ்வுக்காக முயற்சி மேற்கொள்கிறவராக இருக்கிறார். ஆகவே கடவுளுடைய நியாய தீர்ப்பின் செய்தியை யோனா திருக்கன் வழியாக அனுப்புகிறார். இந்த செய்தியை சுமந்து செல்கிற யோனா என்ன நினைத்தார் என்று பார்க்கிறபோது 4 அதிகாரம் 2 வசனத்திலே நீர் கனிவு மிக்கவர் இரக்கமுள்ளவர் மிகுந்த பொறுமையும் அளவில்லா அன்பும் உள்ள கடவுள் என்பது எனக்கு தெரியும் அழிக்க நினைப்பீர் பிறகு உம் மனதை மாற்றிக்கொள்வீர் என்பதும் எனக்கு தெரியும் அப்போதே தெரியும் என்று யோனா சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் யோனா ஆண்டவருடைய இந்த நியாய தீர்ப்பின் வார்த்தைகளை சொல்லுகிற போது ஆண்டவர் அழிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் ஆனால் அவர் மனம் மாறுகிற கடவுள் என்பதை அவர் புரிந்து வைத்தவராகவும் இருக்கிறார் 3 அதிகாரம் 40 வசனத்தை நான் உங்களுக்கு மூன்றாம் அதிகாரம் 10 வசனம் கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார் அவர்கள் தீய வழிகளின்று விலகியதை அவர் கண்டு தம் மனதை மாற்றிக்கொண்டார் தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை ஆண்டவர் அனுப்பவில்லை யோனா நியாய தீர்ப்பின் வார்த்தைகள் அப்படியே நிறைவேறும் என்று எதிர்பார்த்தார் ஆனால் அவர் எதிர்பாராத விதமாக தண்டனைக்கு பதிலாக மக்கள் மனம் மாறிவிடுகிறார்கள் ஆண்டவர் அவருடைய மனதை மாற்றிக்கொள்கிறார் யோனா அவர்கள் யூதர் அல்லாதவர்கள் என்பதனாலே நியாய தீர்ப்பு அவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்று நினைக்கிறார் ஆண்டவர் அவர்களை தண்டிப்பார் என்று எதிர்பார்க்கிறார் ஆனால் அவருடைய எண்ணங்களுக்கு மாறாக நினிவேல் வாழ்ந்த மக்கள் அரசரோடு கூட சேர்ந்து அனைவரும் தங்களுடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி தங்களுடைய மனதை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் திரும்புகிறார்கள் அவர்கள் கடவுளுடைய அருளின் மீது இரக்கத்தின் மீது கருணையின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக மனம் திரும்பி மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்கிறார்கள் ஆகவே ஆண்டவர் அவர்களுடைய பாவங்களையெல்லாம் மன்னிக்கிறார் அவர்களை ஏற்றுக்கொள்கிறார் God forgives all கடவுள் அவர்களுடைய பாவங்களையெல்லாம் மன்னிக்கிறார் இது குறித்து யோனா மிகுந்த வருத்தமுடையவராக கசப்புணர்வு கண்டவராக சோர்ந்து போனவராக காணப்படுகிறார் ஆனால் ஆண்டவர் யோனா மக்கள் மீது மட்டுமல்ல நினிவே நகரத்தில் இருக்கிற மற்ற உயிரினங்கள் மிருக ஜீவன்கள் மீதும் இயற்கையின் மீதும் கரிசனை உள்ளவராக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் மனிதர்களும் காப்பாற்றப்பட வேண்டும் நினைவே மக்களோடு கூட வாழ்கிற உயிரினங்களும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ப்ளீஸ் நோட் ஜோனா இஸ் அன்ஹாப்பி அபவுட் த ஃபேக்ட் தட் காட்ஸ் மர்சி இஸ் ஈக்குவலி ஷோன் டு த பீப்புள் ஆஃப் நினைவே ஆனால் யோனா மிகவும் மன வருத்தம் அடைகிறவராக அதாவது அவருக்கு மகிழ்ச்சி இல்லை சந்தோஷப்படவில்லை ஏனென்றால் கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு காட்டின அந்த அன்பை இரக்கத்தை கரிசனையைப் போலவே நினிவே மக்களுக்கும் காட்டுகிறார் காட்டினார் என்பதை குறித்து அவருக்கு சந்தோஷப்படவில்லை மகிழ்ச்சி அடையவில்லை அவர் வருத்தப்படுகிறவராக இருக்கிறார் இந்த யோனா தீர்க்கதரிசியினுடைய செயல்களிலிருந்து அல்லது யோனாவினுடைய வாழ்வின் இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாம் ஒரு சில கருத்துக்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அல்லது தெரிந்து கொள்கிறோம் புரிந்து கொள்கிறோம் காட் இஸ் concerned about all the people of the world and not just Israel. Israel மக்கள் மட்டுமல்ல உலகில் இருக்கிற அனைத்து மக்கள் மீதும் ஆண்டவர் கரிசனை உள்ளவராக அன்புள்ளவராக அருள் கொண்டவராக இருக்கிறார் ஆண்டவர் யோனாவை நினிவேயில் இருக்கிற மக்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று நியாய தீர்ப்பின் செய்தியை சொல்ல சொல்லி அவரை அனுப்புகிறார் இஸ்ரேல் மக்களை அவர் தெரிந்து கொண்டதனாலே
இஸ்ரவேல் அல்லாத மக்கள் அனைவரையும் அழித்து விட வேண்டும் என்கிற எண்ணம் ஆண்டவருக்கு சிறிதும் இல்லை. இங்கே யோனா யூதருடைய மனப்பாங்கை காண்பிக்கிறவராக இருக்கிறார். ஹியர் ஜோனா இஸ் த சிம்பிள் ஆஃப் ஜூயிஷ் எக்ஸ்க்ளூசிவிசம். நினிவே இஸ் த சிம்பிள் ஆஃப் த ஜென்டைல்ஸ். யூதருடைய கருத்தை மனப்பான்மையை யோனா பிரதிபலிக்கிறவராக இருக்கிறார். தாம் மட்டும் தெரிந்து கொண்ட மக்கள், தாம் மட்டும் வாழ்வு பெறுவதற்காக ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள், மக்கள் மற்றவர்கள் எல்லாரும், இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற இன மக்கள் எல்லாம் அழிவை நோக்கி செல்லுபவர்கள் என்கிற ஒரு சிந்தனை போங்கு அவரிடத்தில் இருக்கிறது. ஆனால் நினைவே மக்கள் மனம் திரும்பினது. யூதர் அல்லாதவர்கள், இஸ்ரவேல் மக்கள் அல்லாதவர்களும் ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்று மனம் திரும்புகிறார்கள் என்பதை காண்பிக்கிறது. God is a God of all, including nature. பதினோராவது வசனத்திலே, அதை நீ வளர்க்கவும் இல்லை, அதற்கு இவ்வளவு இரக்கம் காட்டுகிறாயே. இந்த நினைவே மாநகரில் 120,000 மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். 10வது வசனத்தில், அந்த செடி இரவில் ஓரிரவில் முளைத்தெழுந்து மறு இரவில் முற்றும் அழிந்தது, நீ அதற்காக உழைக்கவும் இல்லை. இந்த 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 அவருடைய கோபத்தை சுட்டி காட்டுகிறார். ஆமணுக்கு செடிக்காக இவர் கோபமுற்றுவதை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். ஆகவே ஆண்டவர் எல்லாவற்றையும் பாதுகாக்கிற ஆண்டவராக, எல்லாவற்றுக்கும் ஆண்டவராக இருக்கிறார். சங்கீதம் 103 வசனம், சங்கீதம் 103. ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள், அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். ஆண்டவர் நம்மை படைத்தவர், நாம் அனைவரும் ஆண்டவரால் படைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். சங்கீதம் 82:8. கடவுளே உலகில் எழுந்தருளும், அதில் நீதியை நிலைநாட்டும், ஏனெனில் எல்லா நாட்டினரும் உமக்கே சொந்தம். எல்லா நாட்டு மக்களும் கடவுளுக்கே சொந்தம் என்று சங்கீதக்காரன் பாடுகிறார். எல்லா நாட்டு மக்களும் கடவுளுக்கே சொந்தம். கடவுள் அனைவருக்கும் கடவுளாக இருக்கிறார். மக்கள் அனைவருக்கும், உலக அனைத்திற்கும், படைப்பனைத்திற்கும், மிருக ஜீவன்களுக்கும் அவரே படைப்பாளராகிய கடவுளாக இருக்கிறார். அவரே நம்மை படைத்தவரும், காக்கிறவரும், வழி நடத்துகிறவருமாய் இருக்கிறார். அவர் அனைவருக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். நாம் அனைவரும் அவருக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறோம். இங்கே நினைவே மக்களைப் போல யோனாவும் தன்னுடைய தவறான புரிந்து கொள்ளுதலுக்காக மனம் வருந்தி திருந்த வேண்டியவராக இருக்கிறார். ஜோனா ஹாஸ் டு ரிப்பென்ட். யோனா மனம் திரும்ப வேண்டியவராக இருக்கிறார். மனம் திரும்புகிற செய்தியை நினைவே மக்களுக்கு கொண்டு சென்ற யோனா மனம் திரும்ப வேண்டிய ஒரு சூழலிலே இருக்கிறார். யோனாவை போலவே இன்றைக்கு திருச்சபை உலகம் அனைத்துக்கும் நற்செய்தியை கொண்டு செல்கிறேன் என்று தன்னை அர்ப்பணித்திருக்கிறது. உலகம் அனைத்திற்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நற்செய்தியை அறிவிக்கிறேன், கொண்டு செல்கிறேன், ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லிக் கொள்ளுகிற திருச்சபையும் விசுவாசிகளும் நாமும் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். த டிமாண்ட் ஆஃப் த சர்ச் இஸ் டு ஹாவ் அன் இன்க்ளூசிவிஸ்ட் ஆட்டிடியூட் டு த ப்ளூரலிஸ்டிக் சொசைட்டி அமங் ஹூம் வி ஆர் பிளேஸ்ட். இன்றைக்கு பல் சமய பல கலாச்சார சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அனைவரையும் ஏற்றுக்கொள்கிறவர்களாக, அனைவரும் ஆண்டவரால் படைக்கப்பட்டவர்கள் என்கிற உண்மையை உள்வாங்கினவர்களாக ஆண்டவருடைய நற்செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். திருச்சபையும் விசுவாசிகளும் ஏற்றுக்கொள்ளுகிறவர், இன்க்ளூசிவ் சர்ச் மஸ்ட் பி அன் இன்க்ளூசிவ் சர்ச். திருச்சபை அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுகிற திருச்சபையாக, விசுவாசிகள் அனைவரையும் ஒன்றாக சமமாக ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் உடையவர்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அது மட்டுமல்ல, நம்முடைய மனித வள சூழல் இயற்கையும் சேர்த்ததாக இருக்கிறார். இயற்கையும் இதோடு கூட இணைந்ததாக இருக்கிறார். அதாவது இயற்கை மரம் செடி கொடிகளானாலும், மிருக ஜீவன்களானாலும், மனிதரானாலும் எல்லாரும் ஒன்றாக இசைந்து வாழ, இணைந்து வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். அப்போ புதிய மானுடம், பொது மானுடம்
படைப்பனைத்தையும் உள்ளடக்கியதாக ஒன்றிணைத்ததாக ஒன்று இணைக்கிறதாக இருக்கிறது. நினைவே மக்களுக்கு தன்னுடைய விசுவாசத்தை பகிர்ந்தளிக்க ஆண்டவரால் யோனா தீர்க்கதரிசி அனுப்பப்படுகிறார். ஆனால் இந்த யோனா தீர்க்கதரிசி நியாய தீர்ப்பின் செய்தியை சொல்லி நியாய தீர்ப்பு வரும், ஆண்டவர் அவர்களை அழிப்பார் என்று காத்து கொண்டிருப்பவராக இருக்கிறார். அவர்கள் மனம் மாற வேண்டும், அழிவிலிருந்து தப்ப வேண்டும் என்கிற செய்தியை சொன்னவராக இல்லை. ஆகவே அவர் மூலமாக நாமும் புரிந்து கொள்கிறோம், காட்ஸ் மர்சி இஸ் அவைலபிள் டு த ஹோல் ஆஃப் இஸ் கிரியேஷன். கடவுளுடைய அருளும் இரக்கமும் கருணையும் உலகம் அனைத்துக்கும் சொந்தமானதாக இருக்கிறது. அனைவரும் ஆண்டவருடைய அருளை பெற தகுதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் மனம் மாறி ஆண்டவரிடத்தில் திரும்புகிற போது அவருடைய கருணை இரக்கம் அனைவருக்கும் கிடைக்கிறது. ஆகவே யோனா தீர்க்கதரிசனுடைய இந்த நிகழ்வு, அவருடைய வாழ்க்கை, இந்த கதை அல்லது இந்த தீர்க்கதரிசனுடைய வாழ்க்கை கதை அனைத்து சமயத்தவர்களையும் அனைத்து கலாச்சாரத்தை சேர்ந்த மக்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு சிறப்பு செய்தியை நமக்கு சுட்டி காட்டுகிறது. படைப்பனைத்தும் ஆண்டவரால் படைக்கப்பட்ட மக்களினங்கள் அனைவரும் ஆண்டவருடைய அன்புக்கும் அருளுக்கும் தகுதி உள்ளவர்கள், பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டவர்கள். ஆண்டவருடைய கருணை அருள் அனைவருக்கும் பொதுவானது. அனைவருக்கும் ஆண்டவர் தம்முடைய அருளையும் இரக்கத்தையும் கருணையும் காட்டுகிறவராய் இருக்கிறார். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், சமுதாயத்தில் ஒடுக்கப்படுகிற மக்களுக்கு, தாழ்த்தப்படுகிற மக்களுக்கு, சுரண்டப்படுகிற மக்களுக்கு ஆண்டவர் தம்முடைய அருளையும் கருணையும் நிறைவாக காட்டுகிறவராய் இருக்கிறார். God's mercy is common to all. கடவுளுடைய கருணை இரக்கம் அருள் அனைவருக்கும் பொதுவானதாய் இருக்கிறது. இரண்டாவதாக நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 8 திருப்பிக் கொள்வோம். நாம் படிக்கப்பட்ட ரெண்டாவது பாடம், God's love embraces all. கடவுளின் அன்பு எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறது. எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிற பேரன்பு கொண்டவராக கடவுள் இருக்கிறார். அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒப்பற்ற, எதையும் எதிர்பாராத, அன்கண்டிஷனல் அன்பு கொண்டவராக ஆண்டவர் இருக்கிறார். ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்பட்ட பிறகு சமுதாயத்தில் விசுவாசிகளை துன்புறுத்த வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் வளர்கிறதை நாம் பார்க்கிறோம். திருச்சபை துன்புறுத்தப்படுகிறதுனாலே 4 மக்கள் பல இடங்களில் சிதறி செல்கிறார்கள். சிதறிய இடங்களிலெல்லாம் தங்கிய மக்கள், வாழ்கிற மக்கள் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கிறார்கள். ஒரு வகையில் திருச்சபை துன்புறுத்தப்பட்டதனாலே அல்லது திருச்சபையினுடைய ஊழியக்காரர்கள் பாடுகளை அனுபவிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டதனாலே விசுவாசிகள் பல இடங்களுக்கு சிதறி ஓடுகிறார்கள். சிதறி ஓடினவர்கள் தங்குகிற இடங்களிலே ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கிறார்கள். புதிய இடங்களிலே ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்கப்படுகிறார். பிலிப்பு 5 பார்க்கிற போது, பிலிப்பு சமாரியா நகர் சென்று அங்கு இருக்கிற மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிறார். ஆண்டவரை குறித்து அவர்களுக்கு சொல்லித் தருகிறார். 6 பார்த்தீங்களா, ஸ்தேவானைப் போலவே தூய ஆவியானவரின் அருளை அவர் பெற்றவராக அற்புதங்கள் எல்லாம் செய்கிறார். அவருடைய சொல் செயலில் வெளிப்பட்டது. ஆண்டவருடைய வார்த்தை செயலிலே வெளிப்படுத்துகிறது. ஆகவே மக்கள் வந்து நற்செய்தியை கேட்கிறார்கள். தீய ஆவிகளின் பிடிகளிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்கிறார்கள். பல நிலைகளிலே நோயுற்றவர்கள் குணம் பெறுகிறார்கள். 8 பார்த்திங்களா, சமாரியா நகரில் பெரிய மகிழ்ச்சி உண்டாகிறது.
அதற்கு பின்னால பன்னிரெண்டாம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரை பற்றிய நற்செய்தியை பிலிப்பு அறிவித்த போது பல ஆண்களும் பெண்களும் நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்றார்கள். அங்கே பலர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள். அங்கே சீமோன் என்கிற ஒருவன், அவன் கூட ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறான். அவன் ஒரு மாயவித்தை செய்கிற ஒருவனாய் இருந்தான். 14 வசனத்தில் சமாரியர் கடவுளின் வார்த்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்ட போது பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்தில் அனுப்பி வைக்கிறார். பதினைந்தாம் வசனத்தை வாசிக்கிற போது பேதுருவும் யோவானும் சமாரியர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுமாறு இறைவனிடம் ஜபிக்கிறார்கள். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் அருளை பெற்றதாக அவர்கள் காணவில்லை, பரிசுத்த ஆவியானவர் அருளுக்காக அவர்கள் ஜபிக்கிறார்கள். ஐயோ, பேதுரும் யோவானும் 17 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, யார் மேலே தங்களுடைய கைகளை வைத்து ஜபிக்கிறார்களோ அவர்கள் தூய ஆவியின் அருளை பெற்றுக்கொள்ளுகிறதை அந்த சீமோன் மாயவித்தை காரணம் பார்க்கிறான். ஆகவே அவன் பணத்துக்காக அதை பெற்றுக்கொள்ளலாம் என்று முயற்சி செய்கிறான். இந்த இடத்துல ஒரு குறிப்பை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எந்த யோவான் இதே சமாரியா நகர் மீது ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வர வேண்டும், ஆண்டவர் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நாங்கள் மேலிருந்து தீயை வர வச்சு இவர்களை அழித்து விடலாம் என்று சொன்னாரோ, அதே யோவான் இன்றைக்கு பேதுருவோடு கூட இணைந்து ஜபிக்கிறார். பரிசுத்த ஆவியான அருள் அவர்கள் மீது பொழியப்படுகிறது. லூக்கா 9:54 வசனத்தை நாம் படி கேட்போம். லூக்கா 9:54. அவருடைய சீடர்கள் யாக்கோபுவும் யோவானும் இதை கண்டு, ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா, இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள். சமாரியர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தெரிந்த உடனே யாக்கோபும் யோவானும் ஆண்டவரிடத்தில் ஒரு அனுமதி கேட்கிறார்கள். நீங்கள் சொல்லுங்க, வானத்திலிருந்து தீயை நாங்களே வர வச்சு அழிச்சிடுறோம், நியாய தீர்ப்பு செய்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். எந்த மக்கள் நியாய தீர்ப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், அக்கினினாலே அழிக்கப்பட வேண்டும் என்று நினைத்தாரோ அதே யோவான் இன்றைக்கு ஜபிக்கிறார். ஜபிக்கிற போது பரிசுத்த ஆவியான அருள் அவர்கள் மீது பொழியப்படுகிறதை பார்க்கிறார். த வெரி டிசைப்பிள் ஹூ ப்ரீவியஸ்லி வாண்டட் காட் டு போர் அவுட் இஸ் ஜட்ஜ்மெண்ட் ஆன் த சமாரிட்டன்ஸ் வாஸ் தேர் டு சீ காட் போர் அவுட் இஸ் ஸ்பிரிட் அண்ட் இஸ் பிளஸ்ஸிங்ஸ் இன்ஸ்டன்ட். நியாய தீர்ப்பு வர வேண்டும் என்று எதிர்பார்த்த அதே யோவான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரால் அருளப்படுகிறதை சாட்சியாக பார்க்கிறார். மட்டுமல்ல, பேதுருவும் யோவானும் திரும்பி எருசலேமுக்கு செல்லுகிற வழியில் 25 வசனத்தில் பார்த்தீங்களா, அவர்கள் ஆண்டவரின் வார்த்தை எடுத்து கூறி சான்று பகர்ந்தவாறே எருசலேமுக்கு திரும்பி சென்றார்கள். சமாரியாவின் பல ஊர்களிலும் நற்செய்தி அறிவித்தார்கள். சமாரியாவினுடைய பல ஊர்களிலும் பேதுருவும் யோவானும் நற்செய்தி அறிவித்து கொண்டே திரும்பி செல்கிறார்கள். பல 100 ஆண்டுகளாக சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையே ஒரு பெரிய விரிசல் உறவிலே இருந்தது. The love of Jesus was beginning to heal a rift that had been existed for centuries. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு இந்த உறவு விரிசலை மாற்றி ஒன்றிணைக்கிறது. பல 100 ஆண்டுகளாக யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் இடையே இருந்த இந்த உறவினுடைய பிளவு, விரிசல், பிரிவு ஆண்டவருடைய அன்பினாலே, அந்த நற்செய்தியினுடைய விளைவினாலே ஒன்றிணைக்கப்படுகிறது. ஆகவே அவர்கள் எருசலேமுக்கு திரும்பி வந்து கடவுள் செய்த செயல்களை எல்லாம் மற்ற அப்போஸ்தலர்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறார்கள். இப்போ சமாரியாவில் ஒரு பெரிய எழுச்சி ஊழியத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் திடீரென்று பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறாரு, பிலிப்பை 26 வசனத்தில், ஆண்டவரின் தூதர் பிலிப்பிடம், நீ எழுந்து எருசலேமிலிருந்து காசாவுக்கு செல்லும் வழியாக தெற்கு நோக்கி போ என்றார். அது ஒரு பாலை நிலப்பாதை. ஒரு அருமையான ஊழியத்தில் நல்ல பலன் வந்து கொண்டிருக்கிற ஒரு சூழலில் ஆண்டவராகி ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் பிலிப்பை வந்து
ஒரு வனாந்தரத்துக்கு போக சொல்கிறார், வனாந்தர வழியாக பயணிக்க சொல்கிறார். ஆனாலும் பிலிப்பு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு பயணிக்கிறார். அப்படி செல்கிற போதுதான் எத்தியோப்பிய அதிகாரி ஒருவர் எருசலேம்லேருந்து திரும்பி வருகிறதை ஒரு ரதத்தில் வந்து கொண்டிருக்கிறார். இருபத்தி ஏழாம் வசனத்தில் எத்தியோப்பிய அரசு அலுவலர் ஒருவர் எருசலேம் சென்று கடவுளை வணங்கிவிட்டு திரும்பி சென்று கொண்டிருந்தார். அவர் ஒரு அலி, எத்தியோப்பிய அரசியாக கந்தகியின் நிதி அமைச்சர். அவர் ஒரு பொருளர், கந்தாகே நாட்டினுடைய கந்தாகே அரசினுடைய நிதி அமைச்சராக இருக்கிறார். அவர் எருசலேமுக்கு சென்று திரும்பி வருகிறார். ஆனால் அவர் கடவுளை வணங்கி வந்தாரா என்றால் அதுதான் இல்லை. எருசலேமுக்கு சென்று மன உளைச்சலோடு திரும்பி வருகிறார். உபாகமம் 23:1 வாசித்தால் அந்த இந்த சூழல் நாம் புரிந்து கொள்ள முடியும். விதையடிக்கப்பட்டவனும் ஆண்குறி அறுக்கப்பட்டவனும் ஆண்டவரின் திருப்பேரவைக்குள் நுழையலாகாது. அவர் ஒரு அன்னகர், அவர் ஒரு அலி, ஹி வாஸ் அ யூனக், அ டிரான்ஸ்ஜெண்டர். ஆகவே இந்த மூன்றாம் பாலினத்தாருக்கு எருசலேம் நகரத்தில் இருக்கிற எருசலேம் தேவாலயத்தில் இடமில்லை. யூதர்களுடைய பிரமாணம் இதை தான் சொல்லுகிறது. உபாகமம் 23:1 சொல்லுகிறது, இந்த மூன்றாம் பாலினத்தை சேர்ந்தவர்களுக்கு ஆலயத்திலே இடமில்லை. அவர் ஆண்டவரை வணங்க வேண்டும், வழிபட வேண்டும் என்கிற ஆவலோடு எருசலேம் செல்லுகிறார். அவர் அன்னகர் அல்லது அலி, மூன்றாம் பாலினத்தை சேர்ந்தவர் என்கிற ஒரு காரணத்தினாலேயே அவர் வழிபாட்டிலே பங்கு பெற இயலாதவராக அல்லது ஆலயத்துக்குள்ளே செல்ல முடியாதவராக மனமுடைந்தவராக திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். He had gone all that way only to be turned away from the temple and all other worshippers. அவர் திருநங்கை என்கிற ஒரே காரணத்தினாலே ஆண்டவரை வழிபட முடியாமல் திருப்பி அனுப்பப்படுகிறார். அப்படி திரும்பி வருகிற இவர் ஏசையா தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியை படித்து கொண்டு வருகிறார். 28 வசனத்தில் அவர் தமது தேரில் அமர்ந்து ஏசையாவின் இறைவாக்கு நூலை படித்து கொண்டிருந்தார். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே பிலிப் அந்த தேரை நோக்கி ஓடி செல்கிறார். ஏசையா நூலை வாசிக்கிறதை கேட்டு அவரிடத்தில் பேசுகிறார். அப்போ 31 வசனத்தில் யாராவது விளக்கி காட்டாவிட்டால் எனக்கு எப்படி தெரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லுகிறார். அதற்கு பின்னால் பிலிப்பை அவர் அழைக்கிறார். பிலிப் அவரோடு கூட சேர்ந்து ஏசையா தீர்க்க தரிசன நூலிலே அவர் படித்த பகுதியை அவருக்கு விளக்கி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். 33 வசனம், தாழ்வுற்ற நிலையில் அவருக்கு நீதி வழங்கப்படவில்லை, அவருடைய தலைமுறையை பற்றி எடுத்துரைப்பவர் யார், ஏனெனில் அவருடைய உயிர்தான் எடுக்கப்பட்டு விட்டதே. இதில் மெசியாவை குறித்து பாடுபடுகிற தாசனை குறித்த செய்தி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியை சொல்ல வேண்டுமானால் ஆண்டவருடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட மெசியா எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அவருடைய தலைமுறையை யார் தான் சொல்ல முடியும்? ஏனென்றால் தலைமுறை அவருக்கு பிள்ளைகள் இல்லை, அவருக்கு தலைமுறையே இல்லை, பரம்பரையே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பாட்டினை இடர்பாடை அனுபவிக்கிறவராக இந்த பாடுபடுகிற தாசன் இருக்கிறார். He was reading about someone else who was humiliated and without descendants. இவர் எருசலேமுக்கு சென்று ஆண்டவரை வழிபட முடியாமல் தன்னுடைய பிறப்பு நிலையாலே, தான் ஒரு திருநங்கை மூன்றாம் பாலினத்தை சேர்ந்தவர் என்பதனாலே ஆலயத்துக்குள்ளே சென்று வழிபட முடியாமல் திரும்பி வருகிறார். இவர் ஏசாயா நூலை படிக்கிற போது இதை போலவே துன்பத்தப்படுகிற, மனம் உடைந்திருக்கிற ஒருவரை பற்றி அவர் படிக்கிறார். 32 வசனத்தில், அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும்
ரோமம் கத்தரிக்க போகும் முன்னிலையில் கத்தாத செம்மறி ஆடு போலும் அவர்தம் வாயை திறவாதிருந்தார். ஒரு பாடுபடுகிற துன்புறுகிற ஒருவரை பற்றி இந்த பகுதி சொல்லுகிறது. அவரை பற்றி சொல்லும்போது அவருக்கு பிள்ளைகளும் இல்லை, சந்ததியும் இல்லை, அவருக்கு பரம்பரை இல்லை. அவருடைய பரம்பரை யாராவது சொல்ல முடியும்? ஏனென்றால் அவருக்கு தான் பிள்ளைகளே இல்லையே என்று சொல்லி இந்த வசனங்கள் சொல்லுகிறது. ஆகவே பிலிப்பு சென்று அவரை இதை பற்றி விளக்கி சொல்லுகிறார். ஜீசஸ் ஹேட் நோ சில்ட்ரன், யெட் ஆஸ் அவர் மெசையா அண்ட் சேவியர் ஹி கிரியேட்டட் அ ஹோல் நியூ ஃபேமிலி ஆஃப் ஃபெய்த் வேர் தர் இஸ் ரூம் ஃபார் ஆல். இயேசுக்கோ பின் சந்ததி இல்லை, ஆனால் நாம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி ஒரு புதிய மானுடத்தை, கடவுளுடைய பிள்ளைகள் என்கிற உரிமை பேற்றினை பெற்று வாழும்படியான ஒரு இறை அரசை, கடவுளின் ராஜ்யத்தை ஸ்தாபித்தவராக இருக்கிறார். இப்படி அவர் தொடர்ந்து போகிற போது தண்ணீர் இருக்கிறது, அவர் திருமுழுக்கு பெற்றுக்கொள்ள விருப்பம் தெரிவிக்கிறார். பிலிப்பு அவருக்கு திருமுழுக்கு அளித்து அங்கிருந்து புறப்பட்டு செல்கிறார். இவர் வீட்டுக்கு போனவுடனே கண்டிப்பாக இந்த எத்தியோப்பிய நிதி அமைச்சர் இவர் என்ன செய்திருக்க வேண்டும், இவர் போய் ஒரு குடும்பத்தை கட்டியிருக்க முடியாது, ஆனால் ஆண்டவர் இவரை சந்தித்த விதம், ஆண்டவரை பற்றி அறிந்து கொண்ட விதத்தை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொண்டு நிச்சயமாக ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தை அவர் கட்டியிருப்பார். அவர் மூலமாக எத்தியோப்பியாவிலே நற்செய்தி பரவி ஒரு திருச்சபை நிச்சயமாக உருவாகி இருக்கும். மத்தேயு 19:12 நாம் வாசிப்போம். மத்தேயு 19:12, தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்களும் உண்டு, மனுஷர்களால் அன்னகர்களாக்கப்பட்டவர்களும் உண்டு, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்களாக்கி கொண்டவர்களும் உண்டு, இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன். இயேசாண்டவர் ஒரு அறைகூவலை நமக்கு முன்பாக வைக்கிறார். பிறக்கும் போதே அன்னகராக அலியாக திருநங்கையாக பிறக்கிறவர்களும் இருக்கிறார்கள். சில பேர் அரசியல் சூழலுக்காக வேறு பல சூழல் சமுதாய சூழலிலே அப்படி மாற்றப்படுகிறார்கள். உள்ள அரசு அமைந்த காலங்களிலே அரசர்களிடத்திலே இருந்தவர்கள், பணியாற்றியவர்கள், அமைச்சர்கள் எல்லாருமே திருநங்கைகளாக தான் இருந்தார்கள். ஏனென்றால் அரசருக்கு பல மனைவிகள் இருப்பார்கள், அந்த புறம் இருக்கும். ஆகவே இந்த மூன்றாம் பாலினம் சார்ந்தவர்கள் அல்லது அப்படி ஆக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டது. அதிகாரிகளாக அவர்கள் பொறுப்பு வகித்தார்கள், வேலை செய்தார்கள். அப்படி ஆக்கப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிப்பதற்காக தங்களை தாங்களே மாற்றிக்கொண்டவர்களும் இருக்கிறார்கள். இதை ஏற்றுக்கொள்ள முடிந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு ஒரு அறைகூவலை விடுக்கிறார். இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ளுகிறோம்? What do we understand from this passage? God's love embraces the untouchable eunuch Ethiopian over against the arrogant-minded Jewish ethnocentrism. யூதர்களுடைய இன சார்ந்த எண்ணம், தன் இனத்தை பற்றி அவர்கள் கொண்டிருக்கிற உயர்வான சிந்தனை, தன் இனம்தான் உயர்வு என்கிற வாதம், இப்படி நினைக்கிற யூத சிந்தனைகளுக்கு எதிராக இங்கே ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய செயல் இருக்கிறது. ஆண்டவருடைய அன்பு அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுகிறது. உள்ள யூதர்களுடைய சிந்தனையில் உடல் குறை உள்ளவர்கள், இப்படிப்பட்ட மூன்றாம் பாலினத்தவருக்கு தேவாலயத்தில் இடமில்லை, அவர்கள் ஆண்டவரை தொழுது கொள்ள முடியாது. ஆனால் ஆண்டவர் இந்த புதிய சத்தியத்தை நமக்கு சொல்லித்தருகிறார். ஆண்டவர் இது போன்றவர்களையும் ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். அவர்களை பற்றி உயர்வான கருத்துக்களையும் சொல்லுகிறவராக இருக்கிறார். எரேமியா 13:23 நாம் படிப்போம். யூதர்களுடைய எண்ணம் எப்படி தான் இருந்தது? எத்தியோப்பியர் தம் நிறத்தை மாற்றிக்கொள்ள முடியுமா? சிறுத்தைகள் தம் புள்ளிகளை அகற்றிக்கொள்ள முடியுமா? அப்படி முடியுமானால் தீமையே செய்து பழகிவிட்ட நீங்களும் நன்மை செய்ய முடியும். எத்தியோப்பியர்கள் நிறத்தை மாற்றிக்கொள்ள முடியாது அப்படின்ற ஒரு சிந்தனை போங்கு இங்கே இருக்கிறது. இந்த எரேமியா தெற்கு தரிசன புத்தகத்தில் அப்படி தான் அவர்கள் தன் இன உயர்வுவாதம் கொண்டவர்களாக இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு புதிய கருத்தை சொல்லித்தருகிறார்.
கிறிஸ்துவின் அன்பான சகோதர சகோதரிகளே, God is against all kinds of disparity and differences in terms of race, caste, religion, culture, gender and language. இன்றைக்கு சமுதாயத்தை பிரிக்கிற இனவாதம், சாதியவாதம், சமய தீவிரவாதம், கலாச்சாரத்தில் உயர்வு தாழ்வு என்று சொல்லுவது, அல்லது பாலினம் சார்ந்த பிரிவினைகள், மொழி சார்ந்த பிரிவினைகள், எல்லாமே கடவுளுக்கு விரோதமானது. கடவுளுடைய சிந்தைக்கு, கடவுளுடைய சித்தத்துக்கு விரோதமானதாக இருக்கிறது. இன்றைக்கு மனுக்குலம் இப்படி பிரிந்துபடுவதை ஆண்டவர் விரும்பவில்லை. ஆல் ஆர் ஒன் இன் கிரைஸ்ட். நாம் அப்படி தான் சத்தியத்தில் புரிந்து கொள்கிறோம். கலாத்தியர் 3:28 There is no longer Jew or Greek. There is no longer slave or free. There is no longer male or female. But all of you are one in Christ Jesus. கலாத்தியர் 3:28 நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனமாக இருக்கிறார். படி கேட்கலாம். யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நாம் எல்லாரும் ஒன்றாயிருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரை விசுவாசிக்கிற, ஆண்டவருடைய நற்செய்தி ஏற்றுக்கொண்டிருக்கிற நமக்குள்ளே பிரிவினைகள் எதுவும் இல்லை, வாதங்கள் எதுவும் இல்லை. எல்லாரும் கடவுளுக்கு முன்பாக சமமாக ஒன்றாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரே கடவுளின் பிள்ளைகளாக நாம் இன்றைக்கு இருக்கிறோம். இந்த 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 கடவுளுடைய சிந்தனை நம்முடைய நாம் வாழுகிற சூழலில், அல்லது நம்முடைய சகோதர சமயத்தினுடைய சூழலில், வர்ணாசிரம தர்மா சாதிய அடிப்படை வாதத்துக்கு எதிரான ஒன்றாக இருக்கிறது. என்றால் இந்த சாதியம், இந்த வர்ணாசிரம கோட்பாடு கடவுளிடத்திலிருந்து சாதியம் பிறந்தது என்று சொல்லுகிறது. ஆனால் இதற்கு எதிராக நாம் நம்புகிற, விசுவாசிக்கிற கடவுளுடைய சிந்தை, அல்லது அவருடைய நற்செய்தியினுடைய வார்த்தைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நற்செய்தியின் வார்த்தைகளை நாம் உதாசீனப்படுத்தி அல்லது ஏற்றுக்கொள்ளாமல், திருச்சபையிலேயும் நாம் இன்னும் பிரிவினைவாதங்கள், இனவாதங்கள், மொழியை சார்ந்த பிரிவினைகள், பாலினத்தை சார்ந்த பிரிவினைகள், சாதியை சார்ந்த பிரிவினைகளை கொண்டிருப்போமானால் இது மிகவும் வருந்தத்தக்கதாக இருக்கிறது. இட் இஸ் ஹார்ட் பிரேக்கிங் ஷேம் தட் தேர் இஸ் காஸ்ட் ப்ராக்டிஸ் இன் கிறிஸ்டியானிட்டி டூ. இன்றைக்கும் கிறிஸ்தவ திருச்சபையிலே இப்படிப்பட்ட பிரிவினைகளை, சாதிய வேறுபாடுகளை நாம் பின்பற்றுகிறோம் என்று சொல்வது அவமான சின்னமாக இருக்கிறது, வருந்தத்திற்குரியதாய் இருக்கிறது. ஆகவே இந்த பகுதியை நாம் படிக்கிற போது, இந்த எத்தோப்பிய கந்தாகே மினிஸ்டருடைய, நிதியமைச்சருடைய வாழ்வின் நிகழ்ச்சியை நாம் படிக்கிற போது, கடவுள் அனைவரையும் ஏற்றுக்கொள்கிறவராக, கடவுளுடைய அன்பு எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற அன்புடையதாக, கடவுள் எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற அன்பு கொண்டவராக இருக்கிறார். ஆகவே வேறுபாடுகளின்றி திருச்சபையாக, விசுவாசிகளாக நாமும் ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். விசுவாசிகள் திருச்சபை என்று சொல்லிக்கொள்கிற நாம் இந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். கடைசியாக 3வது பாடத்திலிருந்து ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு 22:14 நாம் வாசித்திருக்கிறோம். இதில் ரெண்டு ஓமைகள், உருவகங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு ஓமை, இந்த முதல் ஓமையை பற்றி மட்டும் நான் உங்களோடு கூட ஒரு கருத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் இந்த ஓமையாக பேசுகிற போது, அது ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்த ஒருவரை பற்றி சொல்லப்படுகிறது. இங்கே ஒரு அரசர் விருந்துக்கு ஏற்பாடு செய்கிறார். விருந்துக்கு பலரை அழைத்திருக்கிறார். ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் சாக்குப்போக்கு சொல்லுகிறார்கள், அல்லது அழைக்கப்பட்டவர்கள் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு இந்த விருந்திலே பங்கு பெறவில்லை. இந்த ஒரு சூழலில் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அவருடைய பணியாட்களை அனுப்பி 9வது வசனத்தில் நீங்கள் போய் சாலையோரங்களில் காணும் எல்லாரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள் என்று சொல்லுகிறார். சாலை ஓரத்துக்கு சென்று எல்லாரையும் அழைத்து வாருங்கள். அழைக்கப்பட்டவர்கள் வரவில்லை, ஆகவே சாலையோரங்களுக்கு செல்லுங்கள், அங்கு இருக்கிற அனைவரையும் அழைத்து வாருங்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் போகிறார்கள். பணியாளர்கள் போய் அந்த 10வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நல்லவர்கள் தீயவர்கள் என்று எல்லாரையும் கூட்டி வருகிறார்கள். கண்ணிலே காணுகிற அனைவரையும் கூட்டி வருகிறார்கள். இந்த பகுதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 7வது வசனம். ஆமோஸ் 9:7
இஸ்ரேல் மக்களே, நீங்கள் எனக்கு எத்தியோப்பியரை போன்றவர்கள் தானே. இஸ்ரேல் மக்களை எகிப்து நாட்டினின்றும், பெலிஸ்தியரை கப்தோரிலிருந்தும், சிரியரை கீரிலிருந்தும் நான் அழைத்து வரவில்லையா என்கிறார் ஆண்டவர். Are you not like the Ethiopians to me, O people of Israel? Says the Lord. Did I not bring Israel from the land of Egypt, and the Philistines from Kaptor, and the Arameans from Kir? And our Kelvi, Elpura, Amos, Sirka Darisin Molamag. Israel Makalina Nanikarangam, Nama Matana, and our Vidale, say the Kunduvandar and Nanikarang. And our Tirka Darisur Piria Unme in Yava Padura. ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை மட்டும் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கி கொண்டு வரவில்லை. அவர் பிலிஸ்திய மக்களையும் விடுவித்து கொண்டு வருகிறார். அரமேயர்களையும் விடுவித்துக் கொள்கிறார். சமுதாயத்தில் எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ, எங்கெல்லாம் மக்கள் நசுக்கப்படுகிறார்களோ, பாடுபடுகிறார்களோ, துன்புறுகிறார்களோ, அந்த மக்களையெல்லாம் விடுவித்து கொணர்கிற ஆண்டவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் மக்களைப் போலவே உலகத்தில் எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், நசுக்கப்படுகிறார்களோ, அவர்களையெல்லாம் விடுவிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். இந்த அவருடைய இறை அரசு, கடவுளுடைய ஆட்சி, கடவுளுடைய ராஜ்யம் அனைவருக்கும் விடுதலை வாழ்வை தருகிறதாய் இருக்கிறது. இங்கே அழைப்பை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இஸ்ரவேல் யூதர் மக்களாக இருக்கிறார்கள். இவர்கள் தாங்கள் நீதிமான்கள் என்று நினைக்கிறதுனாலே தங்களுக்கு இந்த விடுதலை தேவையில்லை, இந்த அழைப்பு தேவையில்லை என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் நிராகரிக்கிறார்கள். ஆகவே ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, எல்லாரையும் அழைக்கிற அந்த அழைப்பை சொல்லுகிறார். எல்லாரையுமே ஆண்டவர் அழைக்கிறார். As many as you find includes the Gentiles. இஸ்ரவேல் மக்கள் அல்லாதவர்கள், யூதர் அல்லாதவர்களை இது குறிக்கிறது. மத்தேயு நற்செய்தி நூலில் ஒரு சிறப்பை நாம் பார்க்கலாம். மத்தேயு நற்செய்தி நூலில் ஆண்டவர் எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறார் என்கிற செய்தியை அவர் பரவலாக சொல்லி வருகிறதை நாம் படிக்கலாம். மத்தேயுல ரெண்டாம் அதிகாரம் முதல் 12 மத்தேயினுடைய ஜீனியாலஜி, வம்சவர் கிறிஸ்தனுடைய இயேசு சுவாமியுடைய வம்ச வரலாறை பற்றி சொல்கிற போது, அந்த ஜீனியாலஜி ஆஃப் ஜீசஸில் வந்து பார்த்திங்கனா, ராகேப், கானானிய பெண்மணி ராகேப் அதில் இருக்கிறாங்க. அப்புறம் மோவாபிய பெண்மணியாக ரூத்து அந்த அந்த ஜீனியாலஜி லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. ரெண்டாம் அதிகாரத்தில் அவருடைய பரப்பை வந்து பார்க்க வருகிற கிழக்கிலிருந்து வானசாஸ்திரிகள், அவர்கள் வேறு இனத்தை சேர்ந்தவர்கள் அங்கே வருகிறார்கள். மத்தேயு 28 அதிகாரம் 19 வசனத்தில் மத்தேயு நற்செய்தியாளர் நற்செய்தி நூலை முடிக்கிற போது என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உலகம் அனைத்துக்கு போங்க, எல்லாரையுமே ஆண்டவருடைய சீடராக்குங்கள் என்கிற அழைப்பை, ஒரு யூனிவர்சல் அப்பீல் அங்கே கொடுக்கறதை நாம் பார்க்குறோம். கோ அண்ட் மேக் டிசைபிள்ஸ் ஆஃப் ஆல் நேஷன்ஸ். எல்லா நாட்டை சேர்ந்தவர்களை, மக்கள் இணைந்தவர்களையும் ஆண்டவருடைய நற்செய்தி அறிவித்து அவர்களை சீடராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கிற ஒரு கட்டளையோடு கூட அவர்களை அனுப்புகிறதை நாம் பார்க்குறோம். அப்புறம் மேத்யூவில் வந்து 21 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ரெண்டு பிள்ளைகள். அப்புறமா 21 அதிகாரத்தில் வந்து குத்தகைக்கு எடுத்தவர்கள். அப்புறம் 22 அதிகாரத்தில் இந்த வெட்டிங் ஃபீஸ், திருமண விருந்து, இது போன்று பல நிலைகளில் நாம் பார்க்கிறோம். யூதர்களை மட்டுமல்ல, இஸ்ரேல் மக்களை மட்டுமல்ல, அனைவரையும் ஆண்டவர் அழைத்து ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். மத்தேயு நற்செய்தியாளர் வாழ்ந்த காலத்தில், அவர் நற்செய்தியை எழுதுகிற காலத்தில் திருச்சபையில் யூத கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். யூதர் அல்லாதவர்களும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். யூதர் அல்லாதவர்கள் இன்னும் சொல்லப்போனால் எண்ணிக்கையில் பெருகி கொண்டே இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது திருச்சபை ஒருமைப்பாட்டோடு கூட இருக்க வேண்டும், அல்லது அனைவரையும் ஏற்றுக்கொள்கிற திருச்சபையாக, நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்கிற திருச்சபையாக இருக்க வேண்டும் என்கிற சிந்தனையை மத்தேயு நற்செய்தியாளர் தம்முடைய நற்செய்தி நூலின் மூலமாக சொல்லுகிறார். ஒரு சில குறிப்புகளை, சான்றுகளை சொல்ல வேண்டுமானால், 5 அதிகாரம் 20 வசனம், மத்தேயு 5:20. வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். திருச்சபையில் நல்லவர்களும் கெட்டவர்கள் இருக்கிறாங்க, பாவம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் உங்களுடைய நீதி மற்றவருடைய நீதியை காட்டிலும் பெரிதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 7 அதிகாரம் 21 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பயமான பக்தி உடையவர்கள் அல்ல.
ஆண்டவருடைய சித்தத்தை புரிந்து கொண்டு செய்கிறவர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய இறையரசிலே பங்கடைவார்கள் என்று சொல்கிறார். 21:43 பார்ப்போமானால் மத்தேயு 21:43. ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகின்ற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். ஒருவேளை நாங்கள் தான் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லி அந்த ஆவிக்குரிய மனமேட்டிமையினாலே கடவுளுடைய சித்தத்தை புரிந்து கொள்ளாமல் நாம் வாழ்வோமானால் அது மற்றவர்களுக்கு அளிக்கப்படும். இறை அரசில் நீங்கள் எதிர்பாராதவர்கள் எல்லாருமே உறுப்பினர்களாக மாறுவார். யாரெல்லாம் கணித்தருகிறார்களோ, யாரெல்லாம் கடவுளுடைய சித்தத்தை புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் இறை அரசிலே ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். கிறிஸ்துக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம அந்த பொதுவான மானுடம் என்பது எதை 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 நோக்கிய பயணமாக இருக்கிறார். இந்த பொதுவான மானுடம் என்பது ஒன் காட், அனைவருக்கும் ஒரே ஆண்டவர், நம்ம எல்லாரும் ஒரே கடவுளை பெற்றோராக ஏற்றுக்கொண்டவர்கள், ஒரே ஒன் ஹியூமனிட்டி. நாம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், கடவுளால் படைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இதில் என்ன பிரிவினை, எந்த வேறுபாடுகளும் இல்லை. எல்லாருமே கடவுளுடைய பார்வையில் சமமாக இருக்கிறோம். அல்லது நாம் வாழ்கிற வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் அனைவருக்கும் ஒன்றாக இருக்கிறது. ஆகவே இந்த வேறுபாடுகளை தாண்டி ஒருமைப்பாட்டிலே வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். அவர் காட் இஸ் த காட் ஆஃப் ஆல், காட் இஸ் கிரேஷியஸ் டு ஆல். கடவுள் அனைவருக்கும் கடவுளாக இருக்கிறார். அனைவரையும் தம்முடைய அருளாலே ஏற்றுக்கொள்கிறவராக, தம்முடைய அருளை எல்லாருக்கும் காண்பிக்கிறவராக இருக்கிறார். இன் காட் நோ செப்பரேஷன், கடவுளிலே பிரிவினை இல்லை, வேறுபாடுகள் இல்லை. காட் மேட் அஸ் ஆல் அஸ் சில்ட்ரன் ஆஃப் காட், அ காமன் நியூ ஹியூமனிட்டி இன் ஜீசஸ், an open humanity without walls, announcing God's judgment on those who reject God and His values. கடவுள் அனைவரையும் ஒன்றாக அழைக்கிறார். ஒரு புதிய சமுதாயத்தை படைக்க விரும்புகிறார், ஒரு புதிய மானுடம். இந்த மானுடத்தில் அனைவருக்கும் இடம் இருக்கிறது. இங்கே பிரிவினை சுவர்கள் எதுவும் இல்லை. இந்த பிரிவினை சுவர்களை தாண்டி அனைவரும் ஒன்றாக வாழுகிற ஒரு திறந்த வெளி சமுதாயமாக, an open community, திறந்த வெளி சமுதாயமாக, அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு சமுதாயமாக கடவுளுடைய ராஜ்யம் திருச்சபை இருக்கிறது. கடவுளுடைய சித்தத்தை சிந்தையை புரிந்து கொள்கிறவர்கள் அனைவருக்கும் இதிலே இடம் இருக்கிறது. இங்கே சுயநலம் சார்ந்தவர்கள், உயர்வு தாழ்வு பார்க்கிறவர்கள், வேறுபாடு பார்க்கிறவர்களுக்கு இடமில்லை. ஆகவே ஆண்டவர் அனைவரையும் ஏற்றுக்கொள்கிறவராய், அனைவரை ஏற்றுக்கொள்கிற ஒருவராக இருக்கிறார். கடவுளுடைய அரசு அனைவரையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. கடவுளுடைய திருச்சபை அனைவருக்கும் இடம் தருகிற ஒன்றாக இருக்கிறது. கிறிஸ்துக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே இந்த பொழுதுவான மானுடத்தை நோக்கி, மனித நேயத்தை நோக்கி, நம்முடைய விசுவாசத்தை அனைவரோடு பகிர்ந்து கொள்ளுகிற சிந்தை உடையவர்களாக இருந்து அனைவரையும் ஏற்றுக்கொள்கிற ஒரு திருச்சபை விசுவாசிகளாக இருக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அப்படி செய்ய கடவுள் நமக்கு கிருபை செய்வாராக, அருள் செய்வாராக. ஆமென். மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 226வது கீர்த்தனை பாடல், ஆத்தும ஆதாயம் செய்குவோமே இது ஆண்டவர்க்கு பிரியம் என்கின்ற பாடலை பாடகர் குழுவோடு இணைந்து பாடுவோம். ஆத்தும ஆதாயம்
ஜபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, படைப்பாளராகிய கடவுளே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்தோடு வணங்குகிறோம். இந்த உலகம் அனைத்து உமக்கே சொந்தம். நாங்கள் அனைவரும் இயற்கையோடு மற்ற உயிரினங்களோடு இசைந்து வாழ்ந்து உம்முடைய பிள்ளைகளாக சாட்சி பகர நீர் எங்களை அழைத்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்றைக்கு நாங்கள் வாழ்கிற பல் சமய பல கலாச்சார சூழலில் உம்முடைய அன்பு மிகப்பெரியது, அனைவரையும் ஏற்றுக்கொள்கிறது. நீர் தொடங்கின இறையரசு கடவுளுடைய ராஜ்யம் அனைவரையும் உள்ளடக்கியது என்பதை புரிந்து கொண்டவர்களாக நாங்கள் உம்மீது வைத்திருக்கிற விசுவாசத்தை எங்களோடு நிறுத்தி கொள்ளாமல் மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள, மற்றவர்களை சகோதர சகோதரிகளாக ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவத்தை நீர் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் வாழ்கிற இந்த உலகத்தில் வேறுபாடுகளை தாண்டி உம்முடைய பிள்ளைகளாக வாழ்கிற கிருபைகளை தாரும். எங்களுடைய சொற்களாலும் செயல்களாலும் உம்முடைய அன்பை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறவர்களாக வெளிப்படுத்துகிறவர்களாக வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மனு குடும்பத்தை பிரிக்கிற அனைத்து பிரிவலை வாதங்களிலிருந்து ஆண்டவர் நீர் எங்களுக்கு விடுதலை தருவீராக. உம்முடைய விடுதலை வாழ்வை நாங்கள் அனைவருக்கும் கொண்டு செல்ல நீர் எங்களுக்கு கிருபை தாரும். இந்த நாளில் கூட சுவாமி எங்களை தாழ்த்தி உம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய திருவுளத்தை புரிந்து கொண்டு நாங்கள் தொடர்ந்து வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். திருச்சபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். குறிப்பாக தெளிந்த திருச்சபைக்காக நன்றி படைக்கிறோம். தெளிந்த திருச்சபையுடைய பிரதம பேராயர், துணை பிரதம பேராயர், சினாடு அலுவலர்களுக்காக அவருடைய பணிகளுக்காக ஜெபிக்கிறோம். அதே போல் அனைத்து பேராயர்களுக்காக, குறிப்பாக சென்னை பேராயருக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, பேராய அலுவலர்களுக்காக, திருப்பணிகளுக்காக அப்படி சமூகத்தில் விடுதல் செய்கிறோம். ஓய்வு பெற்ற ஆயர்கள், பணியிலிருந்து பணி செய்கிற ஆயர்கள், நற்செய்தி பணியாளர்கள், மிஷினரிகள், அருள் உறைஞர்கள், கிராம சபைகளில் பணியாற்றுகிற சபை ஊழியர்கள், ஆலய பணியாளர்கள் அனைவரும் உம்முடைய திருவுளத்தை புரிந்து கொண்டவர்களாக செயல்பட உண்மை உத்தமாய் தங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்ற அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, நல்மேப்பர் ஆலய திருச்சபை குடும்பமாக நாங்கள் உம்முடைய பாதபடியில் வந்து நிற்கிறோம் சுவாமி. திருச்சபையினுடைய பெரியவர்களையும் அனைத்து தம்பதிகளையும் வாலிப பிள்ளைகளையும் உடைய திருக்கரத்தில் ஜெபிக்கிறோம். வயதான பெற்றோரை நீர் ஆசீர்வதிப்பீராக, அவர்களுக்கு பாதுகாப்பையும் உடல்நலத்தையும் அருளி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சுவீனமாக பலவீனமாக இருக்கிற அனைவருக்காக விடுதல் செய்கிறோம். குறிப்பாக மருத்துவமனைகளிலிருந்து சிகிச்சை பெறுகிறவர்களுக்காகவும், மருத்துவமனையிலிருந்து சுகம் பெற்று வீடு திரும்பியவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் பெருக்கமான அருளினாலே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உபத்திரப்படுகிற மக்களுக்காக, துயரப்படுகிறவர்களுக்காக, வருத்தத்தில் இருப்பவர்களுக்காக விடுதல் செய்கிறோம். உலகம் தரக்கூடாத ஆறுதலை மனசமாதானை ஒவ்வொருவருக்கும் வழங்குவீராக. ஒவ்வொரு இல்லத்திலேயும் நீரே தலைவராயிருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அன்பினல்ல ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமணமாகி குழந்தை செல்வத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நீர் இரக்கம் பாராட்டும். கருவுற்றிருக்கிற சகோதரிகளுக்கு நீர் போதுமானவராயிருந்து அவர்களை ஆசீர்வாதம் தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பல மாநிலங்களிலே, வெளிநாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய பிள்ளைகள், அவருடைய குடும்பங்கள், அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாக இந்த கொரோனா பெருந்தொற்று காலங்களிலே பாதுகாப்பை அனைவருக்கும் தந்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வைரஸ் பெருந்தொற்றிலிருந்து அனைவரும் சுகம் பெற வேண்டும் என்று சொல்லி எடுக்கப்படுகிற முயற்சிகளுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். குறிப்பாக உலகம் அனைத்திலும் ஆண்டவர் நீர் பாதுகாப்பை தந்தருளும். இந்த வைரஸ் கொடுந்துயரிலிருந்து விடுதலை தருவீராக. இதற்குரிய சரியான சிகிச்சை முறை கண்டுபிடிக்கப்பட, அது மீண்டும் பரவாமல் இருக்க, எழும்பாமல் இருக்க ஆண்டவரை நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்படி செய்கிறதற்காக நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை மேற்படிப்புக்காக, திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் உயர்வுகளை தந்தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கல்லூரிகளிலே, பள்ளிகளில் படிக்கிற பிள்ளைகளுக்கு நீர் போதுமானவராக இருப்பீராக. நம்முடைய பார்வையில் பிரியமானால் பள்ளி செல்ல வேண்டும் என்று அழைப்பு பெற்றிருக்கிற பிள்ளைகள் பத்திரமாக சென்று படித்து திரும்ப அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சிறு பிள்ளைகளை நேசிக்கிற கர்த்தர் தாமே குடும்பத்தின் குழந்தைகளை ஆசீர்வதிப்பீராக. எங்களை சுற்றியிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம்.
தேவையில் உள்ளவர்களுக்காகவும் ஒடுக்கப்படுகிற மக்களுக்காகவும் விசேஷமாக வேண்டுதல் செய்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு மறுமலர்ச்சி வர புது வாழ்வு கிடைக்க அருள்தாரும். விசுவாசிகளாக நாங்களும் அந்த மாற்றத்தை கொண்டு வருவர்களாக இருப்பதற்கு எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இந்த வழிபாட்டில் பங்கு பெற்றதற்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். இப்பொழுதும் நாங்கள் இந்த வழிபாட்டிலிருந்து பிரிந்து செல்லுகிற போது நீர் எங்களுக்கு துணை வருவீராக. உங்களுடைய பிள்ளைகளாக உமக்கு சாட்சி பகர்கிற அனுபவங்களை நீர் எங்களுக்கு தருவீராக. மீண்டுமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகள் ஈவுகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு சாட்சி உள்ளவர்களாக நாங்கள் வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு பலன் தாரும். எங்கள் ஆண்டவர் அச்சர் இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டுகிறோம் பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமுடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே, ஆமீன். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்வோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் பெற்றவராம் கடவுளுடைய அன்பும் தூய ஆவியராகிய கடவுளுடைய ஐக்கியமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு செல்ல கடவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே, ஆமீன்.